அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த கட்சியிலே நான் முருகன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற பின்பு நான் இணைந்தேன். ஆகஸ்ட் மாதம் 2020 25 டெல்லியிலே இணைந்தேன். ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலே, தொட்டம்பட்டியிலே, கரூர் மாவட்டத்திலே பிறந்த நான் ஒரு விவசாயத்தின் மூலமாக படித்து அதன் மூலமாக ஒரு கல்வி பெற்று இந்திய போலீஸ் துறையிலே பணியாற்றுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. 9 வருட காலம் பணியாற்றிய பின்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வேள்வியினால், மிகப்பெரிய பற்றினால், ஒரு தேசபக்தியின் காரணமாக அந்த மிக கடினமான முடிவை எடுத்து என்னுடைய பணியை துறந்து 1 வருட காலம் எனக்கு பிடித்த விவசாயத்தையும் நான் ஒரு ஃபவுண்டேஷனும் நடத்தி கொண்டிருந்தேன். இது சரியான நேரம் அரசியலுக்கு வருவது, தமிழகத்துக்கு வருவது என்று எனக்கு தோன்றிய காரணத்தினால் முருகன் அவர்களுடைய தலைமையிலே டெல்லியிலே இணைந்து இந்த கட்சியிலே கடந்த ஒரு 10 மாதங்களாக இந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்று என்னுடைய பணியை செய்து கொண்டு வந்தேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் எனக்கு இந்த புது பொறுப்பை கொடுத்து இதன் மூலமாக கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நம்பி நம்பிக்கையுடன் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இதை மகிழ்ச்சியுடன், மிகுந்த ஆனந்தத்துடன், மிகவும் பணிவுடன் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய கட்சி ஒரு மிக மிக வித்தியாசமான கட்சி. என்னுடைய அனுபவம் குறைவாக இருக்கலாம், 10 மாதங்கள் தான் இந்த கட்சியிலே நான் ஒரு துணைத் தலைவனாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றலாம். போகின்ற இடத்திலெல்லாம் இந்த கட்சிக்கு உயிரை கொடுத்து தொண்டர்கள் வளர்த்தியிருக்கின்றார்கள். திருமணம் ஆகாதவர்கள் 90 வயசு வரை இந்த கட்சியை வழிநடத்தியிருக்கின்றார்கள். மாநில தலைவர்களாக அற்புதமான தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நாற்காலியிலே அமர்ந்து இவ்வளவு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நன்றாக பணியாற்ற வேண்டும். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன் அவர்கள் எவ்வளவு அற்புதமான செயல்பட்டு 20 வருடம் கழித்து 4 MLAக்களை சட்டசபையில் அனுப்பியிருந்தாரோ அந்த நல்ல விஷயத்தை முன்னெடுத்து சென்று இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் சட்டசபையில் எங்களுடைய அற்புதமான தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் சிங்கம் போல குரல் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் இங்கே உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பணிவான ஆசையும் கூட, மாநில மத்திய தலைமையினும் விருப்பமும் கூட. இது முதல் பத்திரிகை சந்திப்பு என்பதால் சில விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்து 70 நாள் இன்றுடன் முடிந்திருக்கிறது. 70 நாள் இந்த ஆட்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது குற்றம் சொல்லியே ஒரு அரசியல் நடத்த முடியும் என்பதை காட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஆட்சிக்கு வந்து அமர்ந்தும் கூட 70 நாட்களிலே ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கூட முழுமையாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. நாங்கள் வந்தால் நீட் எக்ஸாம் நடக்காது என்று சொன்னார்கள். நம் அனைவருக்குமே தெரியும், 2006லிருந்து 2016 வரை தமிழ்நாட்டில் 29,725 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போனார்கள். அதில் வருஷத்துக்கு நீட்டுக்கு முன்னால் சராசரியாக 19 கிராமப்புறத்திலே படித்த மருத்துவர்கள் மட்டும் சென்றார்கள். வருஷத்திற்கு 19 பேர், 2006லிருந்து 2016 வரை. ஆனால் இப்போது நீட்டு வந்த பின்பு போன வருடம் மட்டும் 430 பேர் நீட்டின் மூலமாக கிராமத்தில் படித்த நண்பர்கள் சென்றிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதுதான் உண்மையாலுமே மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு எதுவும் வேண்டாம். இதற்காக நீட்டு வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் என்று நிச்சயமாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கின்றோம். நீட்டு வந்த பின்புதான் 5 கோடி 10 கோடி 15 கோடி பணம் இல்லாத என்னை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள், முருகன் ஐயா அவர்களை போன்ற நாமக்கல்லே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள், இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அப்படித்தான், எங்களை போன்ற குடும்பங்களுக்கு நீட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் என்ன கமிட்டி போட்டிருந்தாலும் சரி, அவர்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்திருந்தாலும் சரி, மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செல்லும். அனைத்து மக்களையும் சந்திப்போம், நீட்டை பற்றி விவாதிப்போம், நீட்டை பற்றி எடுத்து கூறுவோம், நீட் மக்களுக்கு நல்லது என்று சொல்லுவோம். போன வருடம் தமிழகத்திலே உங்களுக்கு தெரியும் மிக அதிகப்படியான பாஸ் பர்சன்டேஜ் நீட்டில் இருக்கிறது, மிக அதிகப்படியான பாஸ் பர்சன்டேஜ். காரணம் என்னவென்றால், அப்போதிருந்த மாநில அரசு, அப்போதிருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 வருடம் சிலபஸை ரிவைஸ் செய்து 180 கேள்விகளிலே 173 கேள்வி நேரடியாக தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தின் கீழ் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இதற்காக அதை அப்ஜெக்ட் செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. இரண்டாவது, வேக்சினேஷன். உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமருடைய கனவு டிசம்பர் 31 2021 முடியும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வேக்சினேஷன் வந்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இதற்காக நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டிலே ஜூன் 26 ஒரு அஃபிடவிட்டை நாம் கொடுத்திருக்கின்றோம். எப்படி அந்த வேக்சினேஷன் வரும், எப்படி அந்த மாநிலத்திற்கு செல்லும், மத்திய அரசு எங்கேருந்து சோர்ஸ் செய்யும் என்று. நேற்று பத்திரிகை நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்று ஒரு நாள் மட்டும் மத்திய அரசு 66 கோடி வேக்சினேஷனுக்கு 14,000 கோடி செலவிலே ஆர்டர் செய்திருக்கிறது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மட்டும்
இன்னும் ஒரு 30 கோடி வேக்சினேஷன் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது. இப்போ 96 கோடி டோஸ் மத்திய அரசு ஆர்டர் செய்திருக்கிறது. தமிழகத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழகத்திற்கு சரியான முறையிலே தடுப்பூசி கொடுக்கப்படுவதில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மட்டும் தடுப்பூசி இருக்கிறது, தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை என்று பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்களே, உண்மையாலுமே நீங்கள் நம்முடைய மத்திய அரசை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு முறைப்படி ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சின் முகாந்திரமாக ஒரு ஒரு மாநிலத்திற்குமே தடுப்பூசியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது அந்த மாநிலம் எவ்வளோ தடுப்பூசி போட்டிருக்கிறது, எவ்வளோ கொரோனா பேஷண்ட் இருக்கிறார்கள், இன்னும் எவ்வளோ தடுப்பூசி வேணும் என்கின்ற விகிதாச்சார அடிப்படையில் இந்த தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சமீபத்திலே நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், ஒரு ஒரு மாநிலத்திற்கும் 15 நாட்களுக்கு முன்பாகவே அடுத்த 15 நாட்களுக்கு எவ்வளோ தடுப்பூசிகள் வரும், எப்படி அவர்கள் அதை பிளான் செய்து கொள்ள வேண்டும், எப்படி தடுப்பூசி எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்ல முடியும் என்று 15 நாட்களுக்கு முன்பாகவே அந்த டேட்டாவை கொடுத்து விடுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது கடைசி கட்டம் வரைக்கும் வெயிட் செஞ்சு எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இப்பொழுது நம்முடைய முருகன் அவர்களும் கூட மேலே மத்திய இணையமைச்சராக இருக்கின்றார்கள். நமக்கு நேரடியாக பாரத பிரதமரிடம் பேசுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அனைத்து அமைச்சர்களிடம் பேசுவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நேரடியாக நாங்களும் கூட குரல் கொடுத்து கொண்டிருப்போம். தமிழகத்திற்கு இந்த கோட்டா சிஸ்டம் தாண்டி நம்முடைய மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் முடிந்த அளவுக்கு மிக அதிகமாக தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், வேகமாக நாம் வேக்சினேஷன் போட வேண்டும் என்று. காரணம் என்னவென்றால், ஆரம்பம் கொஞ்சம் சறுக்கலாக இருந்தது. வேக்சினேஷன் ஹெசிடன்சி காரணமாக தமிழ்நாட்டிலே வேக்சினேஷன் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பின்னாடி ரொம்ப லேக் ஆகிட்டு ரொம்ப பின்னாடி போயிட்டோம், குறிப்பாக 60 வயசுக்கு மேலே. அது வந்து பல காரணங்கள், நான் இங்கே அரசியல் குற்றச்சாட்டு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல விரும்பவில்லை. பல அரசியல் தலைவர்களும் கூட பொறுப்பு இல்லாமல் வேக்சினேஷனை பற்றி குறை சொன்னார்கள். அதன் காரணமாக வேக்சினேஷன் ஹெசிடன்சி உருவானது. இப்போது ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி என்கின்ற முறையிலே எந்த அரசியல் தலைவர் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்வதை விட எங்களுக்கு இப்போது மிகப்பெரிய அஸ்திவாரமாக நம்முடைய இணையமைச்சர் அங்கே இருக்கின்றார்கள். நேரடியாக பாரத பிரதமரிடம் நாம் கேட்போம், தமிழர்களுக்கு மிக அதிகமாக கோட்டா சிஸ்டத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு முறையிலே கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. மூன்றாவதாக, உங்களுக்கு தெரியும், நான் நேற்றுக்கு முன்தினம் ராசிபுரத்தில் பேசிய ஒரு பேச்சு சர்ச்சையை உள்ளாகி நம்முடைய மீடியா நண்பர்கள் பல நண்பர்களுக்கு ஃபோன் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், நாம் பேசியது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஐடி கைட்லைன்ஸிலே மீடியா எத்திக்ஸ் கோட் என்கின்ற எத்திக்ஸ் கோடை பற்றி பேசினோம். அந்த மீடியா எத்திக்ஸ் கோடு வந்த பின்பு இப்போது நேரம் கேட்டிருக்கின்றார்கள். அந்த எத்திக்ஸ் கோடு வந்த பின்பு ஆன்லைனில் யாரெல்லாம் செய்தி போடுகின்றார்களோ அவர்களுக்கு அது ஒரு செக்காக அமையும். உங்களை போன்ற ட்ரெடிஷ்னல் மீடியா நண்பர்கள், உங்களுக்கு ஒரு எடிட்டர் இருக்கின்றார்கள், உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது செக் பண்ணுறக்கு சரியான நியூஸாக என்று பார்க்கின்றீர்கள். அந்த எத்திக்ஸ் கோடு வந்த பின்பு ஆன்லைனில் யாரெல்லாம் பதிவு செய்கின்றார்களோ, எதையெல்லாம் நியூஸாக போடுகின்றார்களோ, தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்கின்ற முறையில் அடிப்படையில் யாரெல்லாம் நியூஸ் போடுகின்றார்களோ, அது மிகப்பெரிய கட்டுப்பாட்டிலே வரும். அந்த சட்டம் உங்களுக்கு தெரியும், இப்போது சோஷியல் மீடியாவுக்கும் ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம் ஓடிடிக்கும் டிஜிட்டல் நியூஸ் மீடியாவுக்கும் நியூஸ் அக்ரிகேட்டர்ஸுக்கும் அது வரப்போகின்றது. அதனால் அதில் எந்த குழப்பமும் கிடையாது. தமிழக ஊடகத்தின் மீது, இந்திய ஊடகத்தின் மீது மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னவென்றால், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட மீடியாவின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஃபோர்த் பில்லர் என்று சொல்லி உண்மையான ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க நல்ல ஒரு மீடியா, மிக செழிப்பான ஒரு மீடியா, தவறுகள் நடக்கும் பொழுது தட்டி கேட்கக்கூடிய ஒரு மீடியா தமிழகத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அதை செயலாற்றி கொண்டிருங்கள், அதை கண்டிப்பாக வரவேற்கின்றோம். அதன் மூலமாக நம்முடைய கட்சியும் பலப்படும். அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. நேற்றை கூட பல மீடியாக்களுக்கு நான் பேசியிருந்தேன், அது ஓடிடி என்கின்ற முறையில் வரக்கூடிய டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட், அதில் ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துவிட்டு பல மீடியா நண்பர்கள் ஃபோன் செய்திருந்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல வேண்டும். நிறைய மீடியா நண்பர்கள் கேட்பார்கள், அண்ணா உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது, பொறுப்பு இருக்குமா, 37 வயதில் நீங்கள் மாநில தலைவர் ஆகியிருக்கீங்கன்னு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியிலே தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பு, அதை பொறுப்பாக பார்ப்பதை விட சேவகனாக பார்க்கின்றேன். இது மற்ற கட்சிகளைப் போல ஒரு குடும்பம் ஒரு தலைவன் என்று கிடையாது. எந்த முடிவுகளாக இருந்தாலும் பெரிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், கலந்தாலோசித்து அவர்கள் அனைவரையும் அனுசரித்து ஒரு குடும்பமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் முடிவெடுக்கும். இதில் வந்து பெரியவர்கள் ஆலோசனைகளை கொடுப்பார்கள், சிறியவர்கள் என்னை போன்றவர்கள் உள்ளே நாங்கள் ஒரு மாற்றுக்கருத்தை உள்ளே கொண்டு வருவோம், அனைவரும் சேர்ந்து இந்த கட்சிக்காக ஒரு முடிவெடுப்போம். அதனால் வயசு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மிக பொறுமையாக இங்கே வந்த பத்திரிகை நண்பர்கள், எங்களுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக எங்களோட நாங்கள் பேசியதை கேட்டிருக்கிறீங்க, வந்துடுறாங்கண்ணா. அதனால் உங்களுடைய ஆதரவு தமிழக பாஜக கட்சிக்கு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், கடைசியாக இது சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன், உண்மையான சமூக நீதி என்னவென்றால்,
ஒரு நாமக்கல் மாவட்டத்திலே பிறந்து தனி ஆளாக வளர்ந்து தந்தை தாயின் ஆசீர்வாதத்தினால் கட்சியின்பால் இருக்கப்பட்டு ஏவிபிபிக்கு வந்து அங்கே இருந்து கட்சி பணி செய்து அவரை நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்டினுடைய வைஸ் சேர்மனாக கட்சி உயர்த்தி அதன் பின்பு மாநில தலைவராக பொறுப்பு கொடுத்து அதன் பின்பு இணை அமைச்சராக பொறுப்பு கொடுத்தது என்னை பொறுத்தவரை என்னை போன்ற மனிதர்களுக்கு என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இதுதான் சமூக நீதி இந்த கட்சி மட்டும்தான் கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனையும் கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்கிறது ஆனால் இந்த கட்சியில் ஒரு மாநில தலைவராக இன்று பொறுப்பேற்பது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக ஆனந்தமாக இந்த பொறுப்பை மிக பணிவோடு ஏற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தெலங்கானாவுடைய கவர்னர் தமிழிசை அக்கா அவர்கள் அதன் பின்பு நம்முடைய முருகனன் அவர்கள் இவர்கள் அனைவருமே கடைசியாக இந்த ஆறு வருடம் நம்ம பார்க்குறோம் மீடியாவில் அதிகமாக டிராவல் செய்து கட்சியை மூளை முடுக்கெல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நல்ல விஷயத்தை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் கூட்டாக இரண்டாவது நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன் அவர்கள் பல முறை எங்களிடம் சொல்லுவார் எல்லா கிராமத்துக்கும் போகணும் தமிழ்நாட்டில் 13,000 கிராமங்கள் இருக்குது அனைத்து கிராமங்களுக்கும் இந்த கட்சி செல்ல வேண்டும் பாரத பிரதமருடைய திட்டத்தின் பயனாளிகள் மட்டும் தமிழ்நாட்டில் 3.5 கோடி பேர் இருக்காங்க ஏதோ ஒரு திட்டம் அது விவசாய திட்டமாக இருக்கலாம் 6,000 ரூபாயாக இருக்கலாம் ஏதோ ஒரு திட்டத்தில் 3.5 கோடி பயனாளிகள் இருக்கலாம் உஜ்வாலாக இருக்கலாம் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்கின்ற எங்களுக்கு மிகப்பெரிய ஆசை பட் கொரோனா காலகட்டம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன் அவர்களுடைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட அவருடைய பணியிலே ஒரு 1/4 கொரோனா இருந்தது அதையும் தாண்டி இந்த கட்சி இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறது ஏனென்றால் நிறைய டிராவல் செய்திருக்காங்க இதெல்லாம் பில்டு பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும் நிச்சயமாக இது கூட்டு முயற்சி ஏற்கனவே சொன்னது போல் இது குடும்ப கட்சியோ குடும்பாட்சியோ கிடையாது தனிப்பட்ட முறையிலே நான் இப்படி செய்வேன் என்று சொல்ல முடியாது அனைவரும் சேர்ந்து ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வருடம் 40 வருடம் கட்சியிலே பணியாற்றல் இருக்கின்றார்கள் கூட்டாக அமைந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கோணத்தில் எடுத்து செல்வோம் அடிப்படையிலே ஒரு தேசியவாதி இந்த மேகதாது அணை விசாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன தீர்மானம் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களும் விபி துரைசாமி ஐயா அவர்களும் போயிருந்தாங்க எங்கள் நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது தமிழகத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறோமோ அத்தனை டிஎம்சி தண்ணியும் ஒரு சொட்டு இல்லாமல் வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு தமிழக விவசாயிகளுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது அதே போல் உங்களுக்கு தெரியும் இந்த மேகதாது அணையை வந்து கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம் அது தமிழக பாராஜன கட்சியும் பதிவு செய்திருக்கிறது ஏனென்றால் 69 TMC நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணினீங்கன்னா ட்ராட் சீசனில் வந்து தண்ணி வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது அதையும் தெளிவாக நாம் சொல்லியிருக்கின்றோம் முதல்ல 190 TMC இருந்த தண்ணி வந்து 172 TMC குறைக்கப்பட்ட பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அது காரணம் சொல்லியிருந்தார்கள் பெங்களூரினுடைய குடிநீர் வசதிக்காக கொடுக்கின்றோம் என்று அதையும் கூட ஏற்றுக்கொண்டு நாம் அமைதியாக இருந்தோம் ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு தமிழக மக்களுக்காக இருக்கிறது நண்பரே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஏ ப்ரவுடு தமிழியன் கமா கன்னடிகா கமா இந்தியன் என்கிற எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டு கர்நாடகா மாநிலத்திற்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் செயலாற்றினேன் நான் செயலாற்றிய பல பகுதியிலே 35% தமிழர்கள் இருக்கின்றார்கள் சிக்கமங்களூருக்கு போனீங்கன்னா 35% தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழர்களில் மெஜாரிட்டி அங்கே எல்லாம் டேம் கட்ட போனாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செய்த பெங்களூர் சவுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தமிழர்கள் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் மட்டும் 5.5 லட்சம் தமிழர்கள் இங்கே வாக்குரிமை வைத்திருக்கின்றார்கள் அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலே நான் மாற்ற விரும்பவில்லை இது இப்படி அது அப்படின்னு என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை எப்போது தமிழக அரசியலுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணுக்கு வந்த விட்ட பின்பு நம்முடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இது தமிழக மக்களுக்கான அரசியல் அதைத்தான் மேகதூத்தில் கூட நம்ம சொல்கிறோம் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரை டேம் கட்டக்கூடாது அதனால் நம்ம எல்லாம் படித்தவங்க தேசியவாதிகள் அந்த அர்த்தத்தில் நீங்கள் பார்க்கணும் பல முறை என்னை டிஎம்கே சொல்லியிருக்காங்க அந்த கனடாங்கிற வார்த்தை எட் அப்படி தமிழுக்காகத்தான் என்னுடைய மூச்சு தவறுதும் கிடையாது இந்தியன் நான் போடுறேன் தவறுதும் கிடையாது அப்படித்தான் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் ஆனால் நாமளும் அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி அரசியலை மாட்ட வேண்டாம் தமிழக மக்களுக்காக நான் இங்கே அரசியலில் இருக்கும் வரை என்னுடைய கடைசி மூச்சு வரை என்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் தமிழக சொந்தங்களுக்காக இருக்கும்
அதை கரெக்டாக நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு ஒரு அமைச்சரை பற்றி அறிமுகம் செய்கின்றார்கள். அதில் என்ன இருக்குது, எல் முருகன் அவர்கள் கொங்கு நாடு கமா தமிழ்நாடு என்று இருக்கிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் இந்த எமோஷனல் பாலிடிக்ஸ் பண்ணி இதை பிரிக்கிறோம் அதை பிரிக்கிறோம் சொல்லி எப்பவுமே நாம் பாலிடிக்ஸ் பண்ணது கிடையாது. முருகன்ஜி அவர்களுக்கு ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியாக ஒரு சமுதாய அடையாளமாக அது குறிப்பிட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் அவங்க ட்விட்டர் பயோவில் கொங்கு நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லாமே போட்டுக்கிறாங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டியாக போட்டுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, முருகன்ஜி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மேலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இணையமைச்சர் தமிழ்நாட்டின் சார்பாக, இல்லைங்களா? இதில் எந்த குழப்பமும் கிடையாது. அதனால் எந்த மீடியா நண்பர்களும் தயவு செஞ்சு இதில் குழம்புறக்கு ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சரே அவர்கள் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அதனால் இந்த சப்ஜெக்டை விட்டுறலாங்க. ஏன்னா இவர் தான், இவருடைய பயோடேட்டாவில் தான் தெரிஞ்சு. அதாவதுனா ஒரு மாவட்டத்தில் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய சில தலைவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. உடனடியாக அந்த மாவட்ட தலைவரை நம்ம கூப்பிட்டு கேட்டோம், கீழே வந்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பேசாதப்ப, கட்சியுடைய நிலைப்பாடு இல்லாதப்ப நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி தீர்மானம் போட்டீங்கன்னு. அதற்காக நிச்சயமாக இந்த கட்சி எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம், எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேட்டிருக்காரு, எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். எங்கள் நிலைப்பாடு அது கிடையாது, நம்முடைய மாண்புமிகு இணையமைச்சர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு வி ஷுட் நாட் மேக் அ மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல்ஹில்லுமாங்க. ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பெரிதுபடுத்த வேண்டாம், எங்கள் நிலைப்பாடை தெளிவாக சொல்லிட்டோம். அடுத்த கேள்விகளுக்கு போகலாம். அண்ணா இது நல்ல கேள்விதான், பதிலடின்னு எது இல்லைண்ணா. இப்போ நான் வந்து இந்த யூபிஎஸ்சி பணியை ரிசைன் செஞ்சு எப்போ பாஜகவில் சேர்ந்தனோ அன்றைக்கி நிறையா நம்ம தமிழக சமூக வலைத்தளத்தில் போட்டாங்க, இவரை வந்து நம்முடைய ஆர்எஸ்எஸ் சங்கம் செலக்ட் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு எல்லா செட்டிங்கெல்லாம் பண்ணி கர்நாடகா கூட்டிகிட்டு போய் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தமிழ்நாடு கொண்டு வந்தாங்கன்னு. நான் செலக்ட் ஆனது காங்கிரஸ் பீரியடில், கர்நாடகாவில் வேலை செஞ்சதெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட, ஒரே ஒரு நாள் பிஜேபி அரசுக்கிட்ட ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சேன், ஒரே ஒரு நாள் தான் வந்தாங்க, அந்த அரசும் சரியான முறையில் நிற்கலை. நான் வேலை செஞ்ச 9 வருஷத்தில் குமாரசாமி அவர்கள்ட்டையும் சித்தராமையா அவர்கள்ட்ட தான் வேலை செஞ்சேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு அப்படிம்பாங்க, அது ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு அடைமொழி, எனக்கு அது பெருமை. காரணம் என்னென்னாங்கன்னா, அதனால் ஆட்டை வச்சு வளர்ந்தால் எங்களுடைய சமுதாயம், நீங்களே எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டை வளர்த்தி தான் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். இப்போது ஆடு வளர்த்தி தான் என்னுடைய மாத வருமானத்தை பண்ணுறேன். பட் சில ஊடக நண்பர்களுக்கு நான் ரேஞ்ச் ரோவர் காரில் வரணும், பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கணும், என்னோடய அட்ரஸ் வந்து கோபாலபுரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆண்டவன் அட்ரஸ் வந்து தொட்டம்பட்டின்னு தான் கொடுத்துருக்கான், அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அந்த அட்ரஸ்க்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், அரசியல் பயணம் இருக்கும். நன்றிங்க.